இப்போ உங்க படத்துக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஏ சர்டிபிகேட் கொடுத்ததா சொன்னீங்க. பெரிய படங்கள்லாம் ட்ரக்ஸ் கெட்ட வார்த்தை ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கே யூஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பெரிய படம் பெரிய ஹீரோக்கு மட்டும் ஓரம் வந்து நான் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அதை நான் சொல்ல முடியாது சார், அது அது சென்சார் அது சொன்னார், இப்போ முத்து கிருஷ்ணன் சார் தான் சொல்லணும். ஆமாம், இதை அவர் தான் சொல்லணும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் அவர்கிட்ட நான் இதை கேட்டேன், அவர் கேட்டேன், அவருக்கு எப்படி புரியுனா ரொம்ப காரஞ்சலமாக நடந்துச்சு. அவங்க இதில் வந்து ஒரு நான் எந்திரிச்சு ஆக்ரோஷமாலாம் பேசினேன், ஆக்ரோஷம் பேசினேன். அவங்க வந்து நான் பேசுனதை ஒரு கொஞ்சம் கூட சட்டை கூட பண்ணல அவங்க. எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்குது சார், அவ்வளோதான், அப்படி தான் சொன்னாங்க ஒழியா. அந்த சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அது சட்டத்திட்டங்கள்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு அது புரியல. அது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேது. அப்போ உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம பப்ளிக்காக வந்து நம்ம யாரையும் யாரையும் குறித்து சொல்ல முடியாது. இப்போ அது வந்து அவங்க அங்கே போய் எப்படி அவங்க அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில் அவங்க பேசியிருக்கலாம். நமக்கு அந்த அணுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானதுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி அது வேறு ஏதாவது சம்திங் இன்திங் அது என்ன தெரியல எனக்கு. நான் புதுசாக போனதுனால எனக்கு அது தெரியல. உள்ள ஃபியூச்சரில் நான் போகிறப்ப எனக்கும் அந்த மாதிரிலாம் புத்தி தெரிய வருமா என்னான்னு எனக்கும் தெரியல. அது காலங்கள் போகிறத பொறுத்தான். ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம், திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்பில் வந்து நான் வயசில் கற்றுக்கிட்டதுலாமே இந்த 1.5 வருஷத்தில் இங்கு மிருகங்கள் வாழ இடத்துல கற்றுக்கிட்டேன். எதை கற்றுக்கிட்டேன்னு இல்லையோ, யார் யார் எப்படி எப்படி ப்ராடு பண்ணுவான், யார் யார் என்னென்னலாம் தப்பு பண்ணுவான், எங்கெங்கெல்லாம் உட்காந்து தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டேன் இல்லை, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்து. இன்னுமே இந்த இதை வந்து இன்னுமே வந்து இதை எப்படி கற்றுட்டு என்ன இதை இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னுமே இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட நம்ம எப்படி காட்டுக்குள்ளே போகிறப்ப இப்போ வீட்டுக்குள்ளே போகிறப்ப வீட்டுக்குள்ளே ஒரு பள்ளி இருக்கும், கரப்பாம்பு வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு குச்சி வச்சுருப்போம், ஒரு செருப்பு வச்சுருப்போம். ஆனால் காட்டுக்குள்ளே போகிறப்ப வேட்டைக்கு போகிறப்ப நம்ம ஒரு கடப்பாறை, ஒரு துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு அஞ்சாயிரம் எடுத்துருப்போம்ல. அது மாதிரி நான் அந்த படத்துக்கு கிளம்புறப்பே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே 2 டேரக்டர் இருந்தாங்க. அவங்க பேரை ஓப்பனாக சொல்லிடுறேன், இப்போ நான் சொல்லிடுறேன். அவங்க கேரியர் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தர் பேர் வந்து மு ஐயோந்தரை, அவர் பேர். இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக், ரெண்டு பேர். அவங்க ஒரு ரெண்டு பேருமே சீட்டிங் இல்லை, சீட்டிங் சங்க தலைவர்கள் அவங்க ரெண்டு பேருமே. அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்கள நான் வந்து என்னை சீட்டிங் பண்ணனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த ஜென்மத்தில் என்னை திருப்பி பார்க்காதீங்க, இதோட போயிடுவோம், அப்படியே போயிடுவோம். அதுக்காக அவங்க அவ்வளோ பெரிய ஒருத்தான ஆள் இல்லை எனக்கு. அது அந்த அவங்கள மைண்டில் ஒரு புழு மாதிரி இருக்கு அவங்கள நினச்சிட்டாவே. அந்தளவு கேவலமான மனிதர்கள். அந்த மிருகத்துலேருந்து வெளியே வந்து உழுதுனா இங்கே ஒரு பெரிய மிருக கூட்டமே பார்த்துட்டேன். பார்த்த போகிற அது மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன். அதனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுமாதிரி இதை வச்சு நான் சினிமாவில் இப்போ பிரயாணம் நெக்ஸ்ட்டு பிரயாணம் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு எனக்கு ஒரு ஒரு பாடமாக இருக்குது. இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இன்னுமே இது மாதிரி திருப்பி நான் வந்து இந்த மாதிரி மேடையில் உட்காந்து நான் இந்த மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு நான் இல்லாமல் நான் தயாராக என்னை கரெக்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு நான் தகுதியாக கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, மிருகங்க இது எனக்கு வந்து இவர் ஏ சட்டி சொல்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன இது என்னென்னா டைட்டில் பிரச்சனை நிறையா வருது. காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே நாயடி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. நாயடின்னு வைக்கக்கூடாது சொல்லி அதை திருப்பி வந்து நாயாடின்னு ஒன்று வச்சாங்க. அதான் நிறையா அதுமாரி வருது. அதனால் ஒரு சமயம் இங்கே மிருகங்கள் வாழ இடம், இப்போ இந்தியாவே மிருகங்கள் வாழ மாரி ஆகியிருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம் என்ன, ஆக்சுவலாக இப்போ முக்கால்வாசி பேர் மிருகமாக தான் வாழ்ந்துருக்காங்க. தமிழ்நாடு இந்தியா முழுக்க தன்னோட சூழல் தான் வாழ்கிறாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்குமாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சொல்ல முடியாது. அதனால கூட டைட்டில் இருக்கிற வச்சதுனால கூட இருக்கலாம், இல்லை அதிகமாக பிளட் கிளட்டு வந்ததுனால கூட இருக்கும் ஏசர்டிஃபிகேட். பட் எப்படி இருந்தாலும் படம் ஓடணும் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பைஜான் ஜெயிக்கணும், அடுத்தடுத்து படங்களை அவர் நடிச்சுட்டே வரணும் சார். ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் சார், இந்த எனக்கு சொல்கிறதுக்கு வேறு இடம் தெரியல. இந்த இடம் தான் சரியான இடம், இந்த இடம் சரியாக பயன்படுத்திடுவாத்த சொல்லிடுறேன். தயவுசெய்து சினிமா சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த இடத்த வந்து தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா? அது மாதிரி இந்த கலைத்தாயை உண்மையுமே நேசிச்சவங்க மட்டும் சினிமாவுக்கு வாங்க, வேற யாரும் தயவுசெய்து சினிமாவுக்கு வராதிங்க, வராதிங்க, வராதிங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக. டிசம்பர் மாதம் ஆடியோ லஞ்சு வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் திரைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதிலே நிறைய விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்குது. சென்சார் இடத்துக்கு போனாக்க ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு
அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாம் வராங்க ஒழிய, ஒரு சினிமாவை நேசித்து உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசித்து இருந்தவங்க தான் இன்றைக்கி சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமாவை நேசித்தவங்க மட்டும்தான், யாரும் சினிமாவை ஏமாத்துறாங்க கிடையாது. ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன் அப்படி வருவேன்னு சினிமாவை உள்ள சினிமாவை ஏமாற்றி ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து சினிமா ஜெயிச்சு சரித்திரமே இல்லை. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்தோம் தடியாகும் மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேனும் வந்துடுறான். நான் ஒருத்தரை டேக் சொன்னாக்கா உடனே இப்போ கிளாப்போடே கிடையாது, இப்போ கிளாப்போடு சொன்னால் உடனே டைரக்டர் ஆயிடுறான். எல்லாமே அவன் உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தா ஒரு சினிமாவுக்கு அந்த சினிமாவில் இருக்க ஒரு அந்த ஒரு கலை அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது. சினிமா சினிமாவில் போனால் காசு கிடைக்கும், சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாயிடலாம், சினிமாவில் போனால் நாலு பேர் நம்மளை செல்ஃபி எடுப்பான், அப்படி தான் சினிமாவுக்கு வரோம் இல்லையா. சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு 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 படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன காரணம் கேட்டால் அது அது ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இயற்கையாகவே அது அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமாவை காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்கான், உலகம் ஃபுல்லாக சினிமா 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 சுற்றிட்டு இருக்கான். ஆனால் நூற்றில் 99% சினிமாவில் தரமாட்டான். அவன் வந்து புலப்பு தேடி வந்திருக்கான், சினிமாவில் கபடா காசு கம்பாதிக்கலாம்னு இப்போ புலப்பு தேடி வந்திருக்கான். இல்லை சினிமா எடுத்த ஆசையாக வர வேண்டியது காசை ஆட்டே ஃபுல்லாக வந்திருக்கான். இதுக்கு தான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால் சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு உத்தமமான என்ன சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம், இதை புனிதமான விஷயம். இந்த விஷயத்தை வந்து இதை களங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேலி இந்த போராட்டத்தை மின்னி சென்சாருக்கு போனாக்க சென்சாரில் பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஒருத்த ஏடிஓவா ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் அவர் கேட்குறாரு பாருங்க கேள்வியை. அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்காந்துருக்காருன்னு தெரியல சார், நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்குறேன் சார். ஏன்னா அங்கே நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னால் தொண்டை தண்ணி தாங்க முடியல, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் தான் ஒரு மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். அதனால் அந்த பத்திரிகையாளர் நம்பிக்கை சொல்கிறேன் நான். அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏ சர்டிஃபிகேட்டா, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? இப்போ அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தீண்ட தகவலை எடுத்து வச்சுருக்கோம், ஏ ஃபுல்லாக ட்ரக்ஸாக இருக்குது சார் படத்தில், ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்குது. இவன் ட்ரக்ஸ் இருந்தால் எப்படி இப்போ பார்த்து நிறைய பேர் கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் கூட இப்போ இன்னைக்கு நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நியூஸில் இன்னைக்கு இப்போ பாலிமர் நியூஸில் இப்போ ஓடிட்டுருக்கு, இப்போ இந்த டைமில் ஒரு ஹாஃப் அவருக்கு முடிவு ஓடிட்டுருக்கு, ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, உங்களே பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி மேட்ரு, பாண்டிச்சேரி பாருங்கள், ஒரு இப்போ சின்ன வயசு ஒரு பொண்ணு வந்து கற்பழித்து கொண்டு போனாங்க. அது அந்த பொண்ணு சாகுறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எதை செய்யாத அதை செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது இது தெரியப்படுத்தினாதான் இது இதனால தான் நமக்கு விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத அதை காட்டாத இந்த பிள்ளைகள் இதை கையாத இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாமே வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமாவில் காட்டுறதுனால தான் இந்த நாடு சீரழிஞ்சு பேர் நினைக்கிறான். அப்படி பார்க்க போனால் நம்ம நினச்சா நம்ம இந்த இதை வந்து அரசாங்கமும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் செய்யுது. ஆனால் ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த ட்ரக்ஸ்னால தான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூளையை மருந்து வைக்கிறனால தான் இந்த விபச்சாரங்கிறது நடக்குது. ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளோ கொண்டு பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை ஆளாக்கி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ போராட்டம் இருக்குது. ஆனால் அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் இப்போ எங்கள் வீட்டில் வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லேயும் அந்த பொண்ணையும் பையனை வளர்ப்பாங்க, அவங்க வீட்டில் அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளையை. அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது, அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்குது, செய்ய வச்சு என்ன பண்ணுது தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரும் பாதிக்கப்படுறான், அந்த பையன் அதோட செஞ்சு ஜெயிலுக்கு போடுறான் இல்லை சாவறான், அந்த சனியை இருக்குன்னு எல்லாம் போகுது. ஆனால் ஒரு பெத்த பொண்ணு அவன் செத்து போச்சுன்னா அந்த பெண்ணு ஒன்றும் இல்லைங்க, அந்த பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு பெத்த குடும்பத்துக்கு நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்கங்க, அரசாங்கம் கொடுக்கணுங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா? அந்த புள்ளையோட இடத்தை யாராலும் புல பண்ண முடியுமா? யாராலும் புல பண்ண முடியும், எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த புள்ளையோட இடத்தை யாருமே புல பண்ண முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான். அது மாதிரி அந்த புள்ளைய இடத்தை யாருமே பூர்த்தி பண்ண முடியாது, அதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி
அது அந்த மாதிரி செய்ய முடியாதனால அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. எவ்வளோ வழிகள் பச்சாலும் அதில் ஒரு லூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாட்டு நியூஸ் நாடி பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம், இதில் வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பா பொண்ணுல எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைனா ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பார், இந்த மாதிரி இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போகிற சூழ்நிலை இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம், இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க. அவங்க போனால் இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத ஏங்க, ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, தேட்டரில் போனால் யூ யூஏ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான். இது யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம், திறந்த வீட்டில் நாய் மாதிரி யார் வேணாலும் போகலாங்க. யூஏ இதில் வந்து 18 வயசுக்கு மேலே வந்து 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம், யூ வெறும் ஏ 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கீங்க. ரைட்டு இருக்குன்னு சொல்ல அதே மாதிரி சென்சாரில் ஒரே ஒரு நோட்டீஸ் போய் போட்டு இதே மாதிரி பழ எடுங்க இதே மாதிரி பழ எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீ எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பணத்தை போட்டு எடுத்துட்டு இப்போ ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளோ பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்கே கொண்டாடுறான். அங்கே கொண்டாடா இந்த சங்க மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யார் சினிமா யாரும் யார் பார்த்து போறா? இப்படியே சினிமா அஞ்சு போற வேண்டியதுனா ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் திருப்பியும் அதான் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் திருப்பியும்? ஏன்னா அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, மனசாட்சியில இல்லாம சினிமா தொழில் அவ்வளோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழ்ந்தே தெரியல, இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல. இதே மாரி ஒரு போலீஸில் பணத்தை போட்டு அங்கே போட்டு அங்கே கொண்டு போய் அங்கே போய்க்கிறான், அங்கே போனால் இந்த ஒரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யார் தான் முடிவு சொல்ல போறா? ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க? மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்ல விடாத, இந்த கதையில முக்கியமான கருத்து அதை கூட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் எதுக்கு இந்த படம் எடுக்கிறது? இதை சொல்லாத, அது இல்லை சொன்னால் கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருனா எவ்வளோ பிரச்சனை வைக்க, உங்களால் சட்டம் உங்க கையில இருக்கல, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுனே, ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே, அதை வச்சு அதை விட்டுட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான்? அதனால மக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரக்ஸ் சீன் இருக்க தான் இருக்க தான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால் வர பிரச்சனைகளை அழகாக விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து கருப்பளிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இந்த மாதிரிலாம் சீரழிச்சு போகிறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாற்றி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணை செத்து போனதுக்கப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்கிறது தாங்க அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறீங்களே இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது சரின்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் பார்த்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த முத்துகிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க இந்த படத்துக்கு. அப்பயும் கேட்குறேன், உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் சார், இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களே மனசாட்சி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி நினச்சிப்பீங்க சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். அவருக்கு பதில் சொல்ல முடியல சார், சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்கிற சட்டத்திட்டம் எதுக்குங்க? சட்டத்திட்டம் இருக்குது, சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துக்கான சட்டத்திட்டம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு சட்டத்திட்டம் கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும். நன்றி, வணக்கம். தற்போது சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ஆர் கே அன்புச்செல்வன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊழியர்களுக்கும் வணக்கம். இப்போ பைஜான் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆதங்கமாக பேசினாங்கன்னா அவருடைய அனுபவத்தை தான் சொன்னார் தவிர அவர் சொன்னதில் ஒன்று கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டால் இந்த படத்தை அவர் வந்து எப்படி வாழ்ந்துருக்காரு. நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா நிற்கிறாருன்னா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதேமாரி தான் இவர் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்றைக்கி வந்து ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறார் சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறான், அது உண்மை. ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திருக்காதுண்ணே. அது நான் சொன்னேன் சார்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான், ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கான். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்பட சொல்லுது. இப்போ நம்ம வந்து இந்த மிருகன் படத்தை வந்து பண்ணியிருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரியாது ஏன்னா நீங்களாம் புதுசு. நான் வந்தார் 1991 என் ராசாவின் மனசுலன்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனையில் ராஜகிரன் நானும் வடிவேல் எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண்மனை இது சாரி ராசாயன மசோல படம் வந்து நல்ல ஓஹோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஹிட்டாகணும்னா சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாரு அந்த ஒரு கதையை சொல்ல வரேன். அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வடிவெல்லாம் சேர்ந்து அடிக்கும் போது ராஜீவன் சார் தம்பி சொன்னார் ஒரு பெயிண்ட் கடை போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா 91 அந்த நார்த் சோன் ரோடு இளையராஜா சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்காரில் கூட வந்ததில் வந்து தான்
பெயிண்ட் கடை இருக்கும். நான் அப்படியே நடந்து நடந்து வந்துருந்தேன். வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லை ஆடிவர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நெல்லை ஆடிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை விசாரிக்க போனேன். அப்போ சன் டிவி கலைநி மாறன் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அன்றைக்கி எப்படி இருந்தாங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இன்றைக்கி உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை நீ கிடையாது. காரணம் என்ன, ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன். நீ யாரும் தப்பாதுன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவர் சினிமா நேசிச்ச ஒன்று தான். நீ உலகம் முழுக்க சன் டிவி தெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவர் தான் முரசொலியோடைய எம்டி மாதிரி இன்சார்ஜ். முரசொலியில் வந்து அவர் இருக்கார். அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதையும் அவர் தான் பண்ணார். அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க. முரசொலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு 5000 ரூபா பெண்டிங். இது வந்து உண்மை சத்தியம். அது நெல்லை ஆர்வசனவங்க கீழே கிடக்கிறவங்க ராஜீவன் சார் ஊர். அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கியெல்லாம் அடிக்கும்போது அந்த பையன், சின்ன பையன், இந்த ஆங்கர் பண்ணுற அந்த மாதிரி பையன், அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கலைநிதி மாறன் சார் 5000 ரூபா பெயிண்ட் காசு கொடுக்கல, அப்பப்போ ஓடி ஓடி போயிடாருன்றான். இது யாருக்கா தெரியுமா எனக்கு, என்னட்டு சொல்கிறான். நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது சொல்கிறான், என்ன யானை இல்லை சார், அந்த பையன் தெரியல, கலைநிதி மாறன் இருக்கிறதில்ல, அவர் பிஸியாக அப்போ சண்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ நாங்களாம் சொல்கிறோம், ஏ அவர்லாம் பெரிய ஆள்றா அவர், இல்லை சார் 5000 ரூபா தரல அப்படின்னா. அப்போ இன்றைக்கி இதே கலைநி மாறன் சொல்ல முடியுமா, இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் இல்லை, இன்றைக்கி 234 எம்எல்ஏ வந்து இன்றைக்கி நினச்சி 5 செகண்டில் வாங்கி முதலமைச்சர் ஆக முடியும். இன்றைக்கி கலைநி மாறன் இல்லை, ஏன் நான் 544 எம்பியை வாங்க முடியும். அப்பேற்பட்ட உழைப்பில் வந்தது தான் நீ கலைநி மாறன். ஏன் சொன்னால் நான் கண் குளிராக பார்த்தேன் அந்த பையன் சொன்னான். அப்போ நாங்கள் இன்றைக்கி உங்கள் இன்னொரு பேசுகிறேன்னா உழைப்பு ஒன்று தான் வேணும். அதேமாரி தான் இவர் வந்து மேலே வரணும் மேலே வரணும். ஆனால் நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும். நடிக்க வந்தவர் தான் ஆக்சுவலாக அவர் நடிக்க வந்து எல்லா பக்கம் ஏமாந்துருக்காரு. நிறைய பேர்ட்ட வந்து நடிக்கலாம் வந்து மெட்ராஸ் வந்து ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிம்போது இதுலேயும் நிறையா பேர் ஏமாத்திட்டாங்க. இதுக்கு நான் நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன். இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமராமேன் சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி படம் வந்து நிற்கிது மிருகம் வாழ்னா மெயினு காரணம் அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோடய சப்போர்ட்லேயும் வந்து உங்களுக்கு பேசுகிறோம். வந்து என்னோட சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து, இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி இல்லை, என் கூட பிறந்த அண்ணமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை வந்து இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து என்னை முழு மூச்சா என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டிருக்காரு. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் நீ சினிமாவில் வந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா நான் ஆக்சுவலாக சிந்தாமணி முருகாசிலேருந்து எல்லாரையும் பார்த்து வந்து தான் நீ நான் உங்களுக்கு நினைக்கிறேன். போய் சொல்லு அவசியம் இல்லை, போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இளையராஜா பிசி ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த நிலையோடு செஞ்சு ஏன் சொல்லார்னா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சியை வெட்டி இருந்தால் கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி பைஜான் வந்து இன்றைக்கி மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து இன்றைக்கி நம்ம நேரம் பார்த்தா அவர் நடிப்பு வெறி. அதேமாரி ஒவ்வொருத்தரும் அந்த வெறி இருந்தால் தான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னென்னா அந்த மிருகங்கள் வாழ்ந்துச்சுன்னா அது ரிலீஸு வர 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ண. காரணம் என்னென்னா இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேலே வந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேலும் மேலே வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க, எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறோம். தற்போது ஸ்டண்ட் மாஸ்டர் இடிமின்னல் இளங்கோ அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கோம் பெரியவங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிஞ்சுக்கொள்கிறேன். நான் வந்து சார் கூட வந்து சென்சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். என்னென்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தை வந்து அந்தளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா படம் பாருங்கள், அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியேப்பட்ட படம் இது வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இல்லை படத்துக்கு மெயினே அதுதான், அதை எப்படி பண்ண முடியும்னு எவ்வளோ போராடினாரு எவ்வளோ இது பண்ணார் ஆனால் முடியல. அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஜாப்பு தான் ஃபைட்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணார், ரொம்ப ஈஸியாக பண்ணார். அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில், அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே அவர் உழைப்பு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேஸு, அந்த கிளைமேஸ் என்னென்னா குப்பமேடு, குப்பமேடு எல்லாம் பண்ணி கிண்ணி மாடு கீடு ஒரு மாதிரியே கலேஜியாக ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன், அந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடித்து அன்றைக்கி ஃபுல்லாக அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்களே வந்து யாருமே சாப்பிடல. சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாமிட் வர மாதிரி இருக்குது. அந்த இதில் போய் நடித்து இது எப்படின்னா நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா அந்த படத்தை வந்து வெளில நான் நடித்து நான் பெரியாளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து
பயங்கரமா பண்ணாரு. எங்களுக்கே சொன்னோம், என்ன சார் இங்கே இருக்க கூட முடியல, நிக்க கூட முடியல, இதில் போயிட்டு உருள்றீங்க பரல்றீங்க, எப்படி சார் இவங்களுக்கு தாங்குறீங்க அப்படின்னா, இல்லை மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல வந்து, இந்த படத்துல மெயின் கிளைமேக்ஸ் தான், இந்த கிளைமேக்ஸ் வந்து யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இது படம் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே அழுதுருவாங்க. சார் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளோ அற்புதமா நல்லா நடிச்சிருக்காரு இந்த இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் அது பண்ணதுலேருந்து அவருக்கு ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அதெல்லாம் தாங்கிட்டு இன்றைக்கி அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பற்றி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் ஏத்தாப்பில் உட்காந்துருங்க, என் பத்திரிக்கையாளர் மட்டும் இல்லை என் சகோதர சகோதரிகள் தான், எனக்கு யூரினை போலங்க, அந்த குப்பை தொட்டில் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போல, நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னியெலாம் ஃபெயிலர் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இப்போ என் ஐத்தாப்பில் என்னோடய நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த அந்த சப்போர்ட் பண்ணுவார், ராஜாங்கன பேர் வந்திருக்காரு, அவர் கூட இது வரைக்கும் தெரியாது. நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்டேன், ரெண்டு கிட்னி ஃபெயிலர் கண்டிஷனுக்கு போயிருச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் அப்போ கூட என்ன சொன்னாங்க, அவ்வளோதானே நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன், இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க, என் கலைத்தான் என்றைக்குமே நான் காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. அப்புறம் 2014 என்னோட படம் என்னஞ்ச தொட்டாயின்னு படம், ஏன் அதை நான் சொல்லணும், மெயினாக அதை பேசணும்னு, சினிமா வந்து நல்லா இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சன் டிவி வந்து 2014 தான் மோடி எலெக்ஷன் அப்போ ஜெயிக்கிற அன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகலை, என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில், படம் பேர் என்னஞ்ச தொட்டாய். அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டுருக்கேன், படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரலை அப்படின்றதுனால அது கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, சாந்தி தேட்டரு, உதயம் தேட்டரு, ஆகஸ்தியா, பிவிஆர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வளர்ச்சல் வரல, வந்தாலும் வந்துட்டு சொல்லி போயிட்டேன். அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, அதை நான் மெயினாக அதை உங்களுக்கு சொல்லணும் தான் அதை போட்டேன். சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ பட்டினம்பாக்கம் ஆஃபீஸு ஃபோன் பண்ணி, அதுமாரி நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய கண்டென்ட் வேணும், நாங்கள் வந்து டாப் டெனில் போடணும்னு. நான் தாங்க படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ இல்லைங்க எனக்கு தெரியல, இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ என்னோடய படத்துக்கு பிடிச்ச என்னோடய ஒய்ஃபு, சரி ரெண்டு பேரும் இங்கேருந்து போகிறோம் சன் டிவிக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, படம் நல்லா இருக்குது, படம் நல்லா வாங்குவாங்க, நம்ம முன்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும். இந்த சொன்னார் பார்த்தீங்களா, இவர் நல்லா நடித்தார், இவர் செலவு பண்ணலை பண்ணார், சரியான முறையில் டைரக்டர் படம் பண்ணலைன்னா அந்த படத்தில் மேக்கிங் இல்லை, கண்டென்ட் இல்லை சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் வந்து நேராக சன் டிவியில் போய் 9வது மாடி போகிறோம், 9வது மாடி கூப்பிட்டு போய் பார்த்தா என்னோடய படத்தை பார்த்தாங்க, படத்தெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்டி இல்லை அப்படின்னாங்க. எஸ் நான் தான் இங்கே படமே அந்த அளவுக்கு பெருசாக சொன்ன விட்டேன், ஏன்னா அது ஒரு ஏமாற்றிட்டாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க முடியலங்கிறனால சேர்ந்தோடனே சார் சன் டிவிலே ஃபோன் பண்ணி கொடுங்க சொல்லி, இது கொண்டு போய் என்னோடய ஆர்டிஸ்ட் கொடுத்தேன். ஆர்டிஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டி இல்லை சார், பரவாயில்ல நீங்களே ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு, அதுக்கு ஒரு 25,000 ஆகணும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்து அங்கேருந்து கொடுத்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக வேறு ஃபண்ட் பண்ணால் ஜேடியில் உடனே படத்தை விற்றுட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சினிமா எல்லா சேனலுமே படத்தை வாங்குவாங்க, எல்லா சேனலுமே ஆள் இருக்குது, எனக்கு ஏன் இப்போ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு படம் நல்லா கொடுத்தா சன் டிவியில் நானே நேரடியாகவே போய் சன் டிவியில் பேசி எங்கள் சங்கத்து மூலம் எல்லா படத்தையும் விற்க முடியும். எங்காலும் என்ன பண்ணுறாங்க ஒரு தப்புன்னா, எங்காலும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இப்போ இவர் மாதிரி பாருங்க, ஹீரோவாக நடித்தாரு பிடிச்சேன்னா அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சங்கிறாரு, அவரே நடிகர்ன்றாரு, அவரே எல்லாமே எடிட்டர் கன்வீனர் எல்லாருமே டிஆர் மாரி வர முடியுமா? அதுதான் நான் இப்போ சொன்னேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 900 மேலே என்னோடய ப்ரொடியூசரில் 40-50 படத்துக்கு மேலே சூட்டிங் போயிட்டுருக்கு, படத்தை தெளிவாக எடுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒன்று தான் நான் வருத்தப்படுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாருமே தயாரிப்பாளர் தவிர இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க, படம் எடுக்கிற ப்ரொடியூசர் தவிர இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இவங்க தெளிவாக முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை. இப்போ டேரக்ஷனாக டேரக்ஷன் மட்டும் பண்ணணும், நடிகர்னா நடிகர் மட்டும் ஒன்றும் இல்லை சார். ஓப்பனாக சொல்கிறேன் சார், இன்றைக்கி ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுசுவரில் எல்லோரும் படத்து ஃபஸ்ட்டு வந்து நடிகை தானே வந்தாங்க, அதுக்கப்புறம் பத்தோட பண்ணி அனுபவப்படுத்துனா அவங்க டயர் பண்ணாங்க, நம்மளால நேராக ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே பண்ணுன்றாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறது எல்லா, ஏன் எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்தமாக உள்ள சுட்டு வரல அவர் டேரக்ஷன் பண்ணார். அதுமாரி யார் வேணும் எடுத்துங்க, நீங்கள் பாரதிராஜா சார் என்ன பண்ண, அவர் நடிக்க வந்தவர் தான், அவரும் பல படம் நடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கல்லு குளிக்கிற ஹீரோ நடித்தார். அதுமாதிரி அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் படம் பண்ண போகிறாங்க. அது ஒன்று தான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனாலும் சரி, 24 கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். வெறும் ஒரு 5000 அந்த போய் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம், அது நடிகராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக சரி, டெக்னீஷன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் யூனிட் இறங்கி வேலை செய்கிறோம். நீங்கள் நல்லா வாங்க, அனுபவத்தோடு வாங்க, உங்களுக்கு சினிமா இனிமேல் யாராலும் அழிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பல மாதிரியான தொழில் சங்கம் மாரி இன்றைக்கி நீ பெப்சி ஒன்று தான் கிடையாது, இன்றைக்கி 1000 சங்கம் வந்துருச்சு. நீ தமிழ்நாட்டில் எடுத்த தொழில் சங்கம் லட்சக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் அரசியல் கட்சி இருக்குது, நீ இந்தியா முழு இருக்கிற மாதிரி தொழில் ரீதியில் நம்ம இன்றைக்கி வளர்ச்சி யாராலே ஒன்றுமே அழிவு. இன்றைக்கி நீங்கள் அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க, அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனை ஒரு நிமிஷத்தில் கல்லில் பார்க்குறீங்க, அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்குது, அது முறையாக பண்ணணும்.
அதுக்காக தான் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்குது, நீங்கள் இப்போ நல்லா பல்ல படம் நல்லா எடுத்துருவாங்க, எந்த டீச்சரில் நான் பேசி வாங்கி தரேன், விற்று தரேன், ரீல்ஸ் பண்ணி தர சொல்கிறேன். காரணம் எல்லாமே என்கிட்ட பேசுகிறேன், ஏன் அவ்வளோ பேர் சன் டிவி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டீச்சரும் நம்மளால் பேச முடியாது, எல்லாத்தையும் பேசலாம். நீங்கள் படம் நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிட சொல்கிறாங்க, கண்டு நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேலையில் எங்களுக்கு வந்து மேக்கிங் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். ஃபைட் மாஸ்டர் ஒரு வருஷத்தில் வரும் பத்திரிகையாளர்களுக்கு கேள்விகள் எதனா இருந்தால் கேட்கலாம். அதாவது பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, இது இண்டிவிஜுவலாக ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல, நான் வந்து என்னோடய படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்டேஷனில் வந்து குற்றப்பாதிகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி, ஏன்னா இது இப்போ இந்த இப்போ ஏன் சென்சார் விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னாக்க, சென்சார் விஷயத்த நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் இண்டிவிஜுவலாக அவங்கள்ட்ட சில மத கருத்துக்கள் படித்து நான் அவங்கள அதை சரி பண்ணி அதுலேருந்து போராடி நான் வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பலை, ஏன்னா அவங்க வந்து தவறியாமல் தவறு பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறத மூலயமா அவங்க திருந்திட்டு அவங்க, ஏன்னா இப்போ நான் பேரை ஒருத்தராக பேர் இப்படி பேர் இவெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க அவங்க கண்டிப்பாக அவங்க கேரியர் காலியாயிரும். அது அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல, நான் நடிக்கணும் அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன். நல்லா நடிக்கணும் ஆகணும் எனக்கோட ஆசை தான். நான் இங்கே யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் நீங்கள் வரல. அதனால் அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டு இருக்கணும். தயவுசெய்து அந்த விஷயத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சொல்ல விரும்பலை. இல்லை இல்லை, அவர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட குறைய சொல்லிட்டாரு, அதை நான் பேசி எல்லாத்தையுமே டைரக்டர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி போன்லேயே மேலே பேசி அவர் படம் ப்ரொடியூசர் ஒன்று ஒன்று தெரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு படம் போகிற ப்ரொடியூசர் தான் முதலாளி. அவர் சொல்கிற அவர் கீழே அத்தனையுமே தொழிலாளி. காரணம் என்ன, அவர் இல்லையா நம்ம இல்லை, அது தெரிஞ்சுக்காம அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டைரக்டருங்க பேரை போடுவாங்க, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ, உன் வேலை போகிறேன் சரி ஒதுக்கி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல பேசலை. அதேமாரி சென்சார் பற்றி சொன்னார் பைஜானே, சென்சார்னு ஒரு புக் இருக்குது, அது என்கிட்ட இருக்குது, ரீசங்கத்தில் இருக்குது. அது சில பேர் வந்து அதை படிக்கலை. ஆனால் இவர் வந்து ஆதங்கம் வந்து என்னென்னா, இவர் படம் முடிச்சுட்டு டேரக்டர் எல்லாமே முடித்தார். இவர் வந்து மேக்ஸிமம் இவர் என்ன யாருன்னு தெரியாமல் இருந்தார். இவர் வந்து என்னை வந்து பார்க்கவே இல்லை, டேரக்டராக எல்லாமே பண்ணி கொடுத்தான், எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில் இந்த பிரச்சனை இருந்த அப்புறம் தான், சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் நேராக உங்களை முன்னே வந்து பார்த்துருந்தார். அதனால் சென்சார் போடுங்கன்னு அந்த புக் இருக்குது, சென்சாரில் இப்படி தான் எடுக்கணும் கட்டு இருக்குது, எல்லாமே அந்த புக்கு மாரி கொடுத்துரு. எனக்கே புக்கு நிறையா இருக்குது, அதையும் உங்களுக்கு டவுட்னாலே என்னோடய ஆஃபீஸில் வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதேமாரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ஓட வைக்க தான் அவர் மெயின் அந்த ப்ரெஸ் மீடியா வச்சது. காரணம் என்னென்னா, ஒன்றேகால் வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து, இதில் நான் தான் சொன்னேன் இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மிருகங்கள் வாழுங்க. ஏன்னா வர 20 ரிலீஸ், 26 ரிலீஸ், அப்போ ஒரு இதுமாரி வைங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் படத்தில் விட்டுருங்க. என்ன காரணம், அவருக்கு இது ஒரு அனுபவம், இவர் இனிமேல் அடுத்தடுத்து இவர் படத்தில் ஒன்று நடிக்க வைக்கக்கூடிய என்ன வேலையை அதை பண்ணணும். அதேமாரி வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி காரணமே என்னென்னா, இவர் தான், இவர் உழைப்பு தான். நீ எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவரோட மனசாக தெரியும். ஆனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இன்னும் என்னென்ன கேள்வி வருமோ அந்த பிரச்சனையை விட்டுருங்க, பிரச்சனை நான் தீர்த்து வச்சிட்டேன். மற்ற என்ன கேட்கணுமோ, படத்தை பற்றி என்ன கேட்கணுமோ கேளுங்க, சொல்லுவார். ஆமாம், அதாவது இல்லை இல்லை, அதாவது நான் திருப்பி என்னடா ஒரு வார்த்தையை திருப்பி ஒருத்தர் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கு மிருகங்கள் வாழும் இடம், அந்த இடத்துலேருந்து நான் வந்து ஒரு, அப்போ இங்கே மிருகங்கள் வாடும்னா அப்போ சில பிரச்சனைகள்லேருந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் அண்டியிருப்பேன். அந்த அண்டியிருக்கப்போ என்ன பண்ணுவான், ஐயோயோ எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும், ஏன்னா எனக்கு சினிமாவில் அனுபவம் கிடையாது. நான் எதுக்கு வந்திருக்கேன், நடிக்க தான் வந்திருக்கேன். நான் ப்ரொடியூசராகவோ இல்லை டைரக்டராகவோ ஒரு கிளாப்போர்டு பாய் கூட நான் வேலை செஞ்சதில்லை. ஏதாவது சின்ன அனுபவம் இருக்குது. நான் ஒரு ஒரு 1998-99 பார்த்தீங்கன்னா, என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்கே சினிமாவில் இருந்தார், அவர் கூட நான் வந்து அசோசியேட்டாக வந்து மூக்கலைஞ்சர் சார்கிட்ட, அந்த மிட்டாமராசு, கோவில்பட்டி, வீரலட்சுமி இந்த படத்துலலாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய அளவுக்கு டெப்த்தாலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், சில நாலேஜ் இருக்குது, அவ்வளோதான். மித்தபடி சினிமாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமா எனக்கு தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும்தாங்க தெரியும், நான் அதுக்கு தான் வந்தேன். அவர் ஒரு சூழ்நிலை நமித்தனால அந்த அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை, எனக்கு அதை அதுக்கு மேலே இந்த சர்டிஃபிகேட் இது கொடுக்கல கூட, இது கூட கொடுக்க மாட்டாங்க போலக்கு அப்படின்னு பயந்து போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடைசி அவரை ஒரு ஓடியாக பயந்து போய். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் தேட்டர் வேறு மெயினாக கிடைக்கல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேட்டரில் ஆடியன்ஸ் வரலன்னு தேட்டருக்காரங்க சொல்கிறேன், அது உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. தமிழ்நாட்டில் 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும், 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும். இன்றைக்கி இருக்கிற நீங்கள் படம் எல்லாத்தையும் நம்ம சேனலே விற்று சம்பாதிச்சு போயிடலாம். ஏதோ ஒரு சேனலு,
எந்த கதினா ஒரு டிவி வாங்கிட்டு போகல. என்ன காரணம், இன்றைக்கி தியேட்டர் கிடைக்கிற சொல்லிட்டு தேவையில்லாமல் அங்கே ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற என்னமோ சொல்லுவாங்களே, எல்லாம் படத்தெல்லாம் முடிச்சு கிடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தியேட்டர் கிடைக்கல. அப்படியே தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை போஸ்ட் கீஸ்ட் அடித்து பப்ளிசிட்டி பண்ணி தியேட்டருக்கு வரும்போது அன்றைக்கி தியேட்டர் இல்லைன்றாங்க. அன்றைக்கி அடித்த போஸ்ட் கீஸ்ட் அன்றைக்கி ஒரு 3 லட்சம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் என்ன சொல்ல, ரிலீஸ் பண்ணுறவங்களையும் சொல்கிறேன், தயாரிப்பாளர் நான் இது வழியாக கேட்டுக்கிறேன், படம் எடுங்க, நல்லா எடுத்து 10 ரிலீஸ் பண்ண போனீங்க. ஏன்னா நீ ஆடியோ தியேட்டர் வரலன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எல்லோரும் டிவி பார்க்குறாங்களே, அதனால 10 ரிலீஸ் பண்ணிட்டு அழகாக நல்ல சேனலில் நம்ம சங்க சார்பாகவே நல்ல படம் எடுத்தால் நம்ம எந்த டிவி சேனலாக இருந்தாலும் சரி, சன் டிவி வந்தாலும் சரி, ராஜ் டிவி வந்தாலும் சரி, விஜய் டிவி வந்தாலும் சரி, எந்த ஒரு சேனலும் நம்ம விற்கலாம். காரணம்னா எனக்கு ஆகா சேனல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க, சார் உங்கள்கிட்ட இருந்தால் நல்ல படங்கள்லாம் கண்டென்ட் இருந்தால் கொடுங்க சார், மேக்கிங் தான் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் டைப் எங்களோட இருக்குது. இல்லை படம் நல்லா எடுத்தால் சினிமா நல்லா இருக்கும், கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. மறு இதாக இருந்தாலும் பை சான் பேசுவார். வேறு ஏதாவது கேட்கணுமா? இன்னும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த 2 டேஸில் என்னென்னு தெரிஞ்சிடும். டிஸ்ட்ரிபியூட் மினிமம் வந்து 50 தியேட்டர் ரிலீஸ் என்ன. அப்புறம் இன்னொன்று, எங்கள் சங்கத்துக்கு வந்து மினிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு கியூப்பாக இருந்தாலும் 50 தியேட்டரு குறைஞ்ச ரேட் 4000 ரூபா 4500 ரூபா ஒரு தியேட்டருக்கு 50 தியேட்டர் வரைக்கும் எங்கள் சங்கத்துலேருந்து நாங்கள் லெட்ரு கொடுத்தா ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணால் தான் ஒரு தியேட்டர் 12000 ரூபா எல்லாத்துக்கும். அதேமாதிரி தந்தி விளம்பரம் எல்லா சலுகையுமே எல்லாம் செஞ்சுருக்காங்க மேடம். ஆனால் எங்கள் ஆளுங்க கதையும் கண்டனும் நல்லா எடுத்திருந்தால் படம் சக்ஸஸ் ஆகும், அவங்க ஜெயிப்பாங்க, அடுத்த படம் எடுப்பாங்க. இதுதான் உண்மை. நான் எங்கள் பாடி தான் சொல்லுவேன், எல்லாருமே நீங்கள் மீடியா நீங்கள் உங்கள் வேலையை தொழிலை பார்க்குறீங்களா, அவர் டேரக்டரா இவர் பிடிச்சா அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு 60 வயசு இருக்கு நான் ஹீரோன்றான் வந்து என்ன பண்ணிங்க என்னப்பா? இல்லை சார், நான் தான் சார் சொல்கிறேன், டேரக்டர் யாருப்பா? நான் தான் சார். பிடிச்சி யாருப்பா? நான் தான் சார். ஐயோ என்னையாது சார், நான் தான் சார் போகலாம். அப்படின் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கும் நான் வேறு வழி இல்லாமல் சரிப்பா சரிப்பா முடிஞ்ச அளவு பண்ண சொல்லி நான் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் நேராக சொல்லிடுவேன், படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். இப்போ இவர் படத்தை ஏன் சொல்கிறேன்னா, இவர் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்காரு. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ப்ரெஸ் போடுவார். இவரோட நடிப்பு மட்டும் அரை மணி எவ்வளோ 25 நிமிஷம் அதான் சொல்கிறேன். விஜய தூக்கி விக்ரம தூக்கி சாப்பிட்டார், நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அதனால தான் இந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக காரணம் என்னென்னா, இவரோட நடிப்பு, இவரோட உழைப்பு, இவரோடைய ஃபோட்டோ பணம் மேலே வரணும். அவரும் வந்து அடுத்தடுத்து நடிகரான் அவருங்க தான் இவ்வளோ சப்போர்ட்டாக உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நன்றி. வேற எது இருக்கா? இல்லை அது ஏன்னா அதுக்காக தான் அது மேட்டர் சொன்னதுக்கப்புறம் தான் அதை கேட்கறது. இல்லை இல்லை கொஞ்சம் வெளியூர் போனாலும் வர முடியாமல் போயிடுச்சு. மலையாளி அந்த பொண்ணு இந்த விஷு ப்ராப்ளத்துலாம் வர முடியல போயிடுச்சு. இல்லை சின்ன படத்துக்கு கதை எவ்வளோ நான் ஒத்துக்க மாட்டேன். போய் நீங்கள் பெரிய ஹீரோட்ட சொல்லுங்க, நான் ஏற்று எங்கள் படம் யார் வரலாம் நான் கூப்பிட்டு திட்டியாத வர இப்போ வரியா இல்லையான்னு கேட்டால் வந்துடுவாங்க. அது ஒத்துக்க மாட்டேன் மணி. நான் சொல்ல சிறு படத்துக்கு எந்த ஹீரோனையும் வரலன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்களால் பட்ஜெட் இல்லைன்னா கூப்பிட்டு வர முடியாது, அவ்வளோதான். நான் அதெல்லாம் வர சொல்லுவேன், அதனால் நான் இல்லை நான் சொல்லிடுறேன். எங்கள் சிறு படத்தில் யாருமே வரமாட்டேன் சொல்ல மாட்டேன். காரணம்னு கேட்டால் எல்லாத்தையும் தெளிவாக தான் இருக்கும், வரலையும் நாங்களே ஒரு ஃபோன் பட்டாலும் வந்துடும். இருந்தாலும் பெரிய ஹீரோனிலாம் வரலங்கிறது ஏற்கனவே ராஜெல்லாம் பேசியிருக்காரு, நிறையா திட்டியிருக்காரு. ஆனால் இவங்க ஹீரோனி வரலங்கிறது அவர் தெளிவாக சொல்லுவார். நீங்கள் கேட்டிங்களே இப்போ சிறு படத்துக்குலாம் ஹீரோயின் வரதில்லை, என்ன காரணம், அது எதுக்காக அப்படி கேட்குறீங்க புரியல எனக்கு. இல்லை எதை இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு கேள்வி கேட்குங்க, எதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த கேள்வியை கேட்குறீங்க? ஏன் அது சிறுபடுது ஹீரோயின் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்திட்டம் அப்படின்னு ஏதாவது? இல்லை இல்லை இல்லை, அது இப்போ நீங்கள் ஒரு ஒரு இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு 4 பேர் பத்திரிக்கை வைக்கிறோம், 2 பேர் விருப்பப்பட்டு வருவாங்க, திடீர்னு ஒரு சூழ்நிலை இருக்கும் வர முடியாமல் போவோம். அதில் அது ஒரு அந்த வீட்டில் நீங்கள் போன வாட்டி நீ வரலையே, அதனால் இந்த வாட்டி வரக்கூடாது, இல்லை அந்த மாதிரி ஒரு ரீசனுக்கு எதுவும் போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமாம், முக்கியமானவங்க தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வந்து மலையாளி, அந்த பொண்ணு வந்து மலையாளி, விஷு 14ஆம் தேதி விஷு கேரளாவில் விஷ்ணு பண்ணி கொண்டாங்கல்ல, அது நடந்துச்சு. முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க வெளிநாட்டில், அந்த பொண்ணு அங்கே இருக்குது, சவுதியில் இருக்குது, அதனால் அந்த பொண்ணு சூழ்நிலை வர முடியாதனால அப்படி சொல்லியிருக்காங்க. உண்மையாக சொல்லிட்டாரு, வெளிநாட்டிலேருந்து எங்களால் பட்ஜெட் நாங்களே சிறுபடம், நாங்கள் பிளேட் டிக்கெட்லாம் வர முடியாது, பிளேட் டிக்கெட் போட்டு கொண்டு வர முடியாது, கேரளாவிலேருந்து கூட ஏசி பஸ் தான் போட்டு கொண்டு வரணும். இது பட்ஜெட்டு படம், ஆனால் ஏற்கனவே அவர் பட்ஜெட்டை பிச்சட் ஆக்கி விட்டு ஒரு வழியாக கொண்டு போய் விட்டாங்க, அதே எல்லாத்தையும் தாங்கி தான் நீங்கள் முன்ன உட்காந்துருக்காரு. அதனால் ஹீரோயின் எந்த படத்தாலும் வருவாங்க, வரல நான் கூப்பிட்டாது வருவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பேசுங்க. ஒரு கேள்வி சார், நீங்கள் சொல்கிறீங்க ப்ரொடியூசர் எல்லாமே
அதான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்பதான் சார், இப்ப நான் இந்த மூணு நாலு வருஷமா தான் சார் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். ஆனாதான் சொல்லணும், இப்ப தானே அவர் படம்னா அவர் பட்டு படமா மட்டும் இருக்கும், புடிச்சனு புடிச்சல மட்டும் இருக்கணும் சார். இல்லையே, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே புடிச்சன்றாரு, அவரே ஹீரோன்றாரு. அது சரியான அணுகுமுறை இல்லை, அது சரியான ஒரு கதையோ இதையோ சரியான முறை அணு சார். எங்களை மாரி ஒரு சங்கத்தை நாடணும் சார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன், கேட்கணும் சார். தெரியா தெரியாதுன்னா அதான் பணம் இருக்குல்ல, பணம் வச்சிருக்கல, அது எப்படி நாலு பேர் கேட்கணும்ல? பொன்னாடி பிள்ளை விட்டு படம் எடுத்து வரும்போது அனுபவங்கள வர கேட்கணும்ல? இல்லை ஏதாவது ஒரு நான் தான் ஏற்கனவே யாராவது ஒரு கேட்டு எடுத்தா அந்த பிடிச்ச தப்பிக்கலாம் சார். எதையுமே இப்போ எங்கள் சங்கம் தான் ஓப்பனாக சொல்லி டென்டில் இருக்குது, நம்பர் ஒன்றில் போகுது. இன்றைக்கி தமிழ்நாடு சிறுமுறை தரப்ப சங்கம் ஆர்கே அன்பு செல்லும் தெரியும் ஆலே கடை. இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் சங்கத்தில் பத்து பேர்லேருந்து அஞ்சு பேர் சார். காரணம் என்னட்டா, நான் ஒன்றே மூணு தான் சொல்லுவேன் சார். டைரக்டரு, ப்ரொடியூசரு, கேமரா மூணு பேரை கூப்பிடுவேன். தம்பி டைரக்டராக உன் கண்டென்ட் கரெக்டாக நீ இருக்கணும், கேமராமேனாக நீ கரெக்டாக ஒளிபரப்பு பண்ணும், நீ கரெக்டாக செலவு பண்ணும். நீங்கள் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்து இப்போ எப்படி வந்துருக்கீங்களோ அதுமாரி என் சங்கத்துக்கு வந்தால் தான் நான் உங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் மூணு பேரும் இப்போ வந்துட்டு அந்த அளவு போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் மூணு பேருமே சரியா இல்லைன்னா அதை நான் ஒன்று சப்போர்ட் பண்ண சொல்லி தான் அனுப்புகிறேன். இப்போ இந்த நிமிஷம் நீ காலோட வந்து மூணு ஜாயின் பண்ணாங்க, இதுதான் சொல்லி அமிச்சேன். என்ன பொறுத்து என்னன்னா, ஒரு சொல்லுவாங்களே தலை நல்லா இருந்தால் வாழ் நல்லா மாரி மூணு பேர் ஒத்திமாக இருந்தால் தான் அந்த படம் வெளியே வரும், கதை நல்லாயிருக்கும். யாருமே இல்லை சார், அவரே ஹீரோ பிடிச்சவங்க நான் என்ன சார் சொல்ல முடியும்? கேட்டோன்னே நான் தான் சார் ஹீரோங்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த மூணு பேர் தான் மெயின், அந்த ஆணி பேர் ப்ரொடியூசர் டைரக்டர் கேமரா மூணு பேர் தான் படத்துக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் இவங்க தான் சார் மெயின். இவங்க ஒத்திமையாக இருந்து எங்களுமே சங்கத்தை நாடி கேட்டாங்கன்னா படம் நல்லாயிருக்கும், போட்ட காசாக வரும், இல்லைன்னா ஒன்றும் வராது. சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் என்னோடய வெப்சைட்டை யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே வந்துடும், தமிழ்நாடு சிறுமுறை தரப்பு சங்கம் அடிச்சினாலே என்னுடைய சங்கம் வந்துடும், இல்லைனா டிடிஎஸ்சி எம்டிஎஸ்னு போட்டு அடிச்சா எப்படி அடிச்சா என்னெல்லாம் தட்டினால வந்து இல்லை யார் உங்கள் சினிமா இப்போ நீங்கள் எல்லாம் மீடியா இந்த சங்கம் எங்கே கேட்டாலும் தெரிஞ்சிடும், கேட்க நேரம் அடிச்சிங்கன்னா வந்துடும். எல்லா லெவலையும் எங்கள் போயிட்டுருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா 24 கிராடு ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு பிள்ளை எங்கள் சங்கத்தில் எல்லா டெக்னிஷியன் வேலை செய்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு எங்கள் சங்கம் எல்லாரையுமே அரவணைக்கும், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் எங்கள் சங்கத்தை யாராவது எய்த்து நின்னால் நாங்கள் விட மாட்டோம், ஏன்னா நாங்கள் இறங்கி அடிப்போம். என்ன காரணம் கேட்டால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கும் நான் தான் இருக்கணும் நீ தான் இருக்குன்னு கிடையாது. அதுமாதிரி இந்த கட்சி தான் இருக்கணும் அந்த கட்சிங்களை இந்தியாவில் எடுத்துனா லட்சக்கணக்கான சங்கம் இருக்குது, லட்சக்கணக்கான கட்சி இருக்குது. இன்றைக்கி அரசியல் பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், இன்றைக்கி 50,000 பேருக்கு மேலே இன்றைக்கி அரசியல் இருக்கிறாங்க. யாருக்கா தெரியுமா யார் என்னன்னு? அதே மாதிரி தான் சினிமா. இதில் யார் மேலே கடலில் முத்து எடுக்கலாம், யார் மேலே மேலே வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா அனுபவத்தோடு எடுங்க. ஏதாவது ஒன்றில் வாங்க ஜெயிச்சு, ஃபஸ்ட்டு ஹீரோவா ஹீரோவாங்க, நடிகரா டேரக்டரா டேரக்டரா ஃபஸ்ட்டுவா, அதுக்கப்புறம் பிடிச்சிடவா, எல்லாமே பண்ணாதீங்க தான் சொல்லுவேன். இப்பயும் சொல்கிறேன், நானே இருக்கேன்னா இப்போ நான் வந்து புடிச்சலாக மட்டும்தான் வரணும், இல்லை ஹீரோ மட்டும் தான் வரணும், இல்லைன்னா டேரக்டர் மட்டும் தான் வரணும். எல்லாத்தையும் நானே எடுத்து போடும்போது அங்கே வந்து ஏமாத்துறது நிறையா வழி இருக்குது. ரெண்டாவது, அதுக்கு தகுந்த ஒரு மக்களுடைய ரசனைக்கு உள்ள ஒரு கதைகள் இல்லாததுனால தான் வெளியே வர முடியாமையும் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இனி புடிச்சல் நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு கையில் எடுத்து ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணு, அப்படி லாஸ் ஆனாலும் லாபம் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறது. இப்போ இந்த ஒன்றும் இல்லை, பாருங்க, இவர் ஒன்லி நடிக்க வந்தவர் தான், இன்றைக்கி அவரே சொந்தமாக செலவு பண்ணி அவரே ஒரு டேரக்டர் போட்டு அந்த புடிச்சராக இருக்கார், நடிகராக இருக்கார். இந்த மாதிரி வா, அவரை கனவு அதுமாரி ஒன்றுமே இல்லாமல் நான் வர்றேன் வரேன்னு சொல்லியிருந்தேன், என்ன பண்ண முடியும்? பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாய்ச்சிட முடியுமா? சொல்லுங்கள்.